வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். முல்லைத்தீவு மாங்குளம் துணுக்காய் பகுதியில் மனிதநேய கண்ணிவெடி அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த கண்ணிவெடி அகற்றும் பணியாளர்கள் நால்வர் கண்ணிவெடி விபத்தில் படுகாயம் அடைந்துள்ளனர். நேற்று மதியம் இடம்பெற்ற இவ்வெடி விபத்தில் மனிதநேய கண்ணிவெடி அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த பெண் பணியாளர்கள் நால்வர் படுகாயம் அடைந்துள்ளனர். 43, 40, 39 வயதுகளையுடைய தங்கராசா, ராஜேஸ்வரி, கதிரேசு, கவிகலா, கிஷோர், மோகனாம்பாள் மற்றும் சிவரூபன் தமிழினி ஆகியோர் இவ்வாறு படுகாயம் அடைந்துள்ளனர். படுகாயமடைந்த நால்வரில் மூவர் மாங்குளம் ஆதார மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி மாவட்ட பொது மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். பிபின அம்பாறை வீதியில் இடம்பெற்ற விபத்தில் 47 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இவ்விபத்து நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. பிபின போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட அம்பாறை வீதியில் நாகல பிரதேசத்தில் பிபிலையில் இருந்து அம்பாறை நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்றும் பின்னால் அதே திசையில் சென்ற பேருந்து மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பேருந்துகளில் தனியார் ஆடை தொழிற்சாலையில் பணிபுரியும் சிலர் பயணித்துள்ளனர் என்றும் காயமடைந்தவர்கள் பிபின மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பிபில போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை ஜனாதிபதி தேர்தல் சூடுபிடித்துள்ள நிலையில் பிரதான வேட்பாளர்கள் அனைவரும் தங்களின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டுள்ளனர். எதிர்வரும் 21 திகதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் தங்களுக்கான ஆதரவை திரட்டும் முயற்சியில் பிரதான வேட்பாளர்கள் அனைவரும் கடும் பிரச்சாரங்களில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த வாரங்களில் பிரதான வேட்பாளர்கள் அனைவரும் தங்களின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டுள்ளனர். இதில் ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கே வெளியிட்டுள்ள தேர்தல் விஞ்ஞாபனத்தில் 13வது திருத்த முழுமையாக அமல்படுத்துவதுடன் தமிழ் வடக்கு கிழக்கிற்கு காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதை நிறுத்தியுள்ளார். அரசியல் அமைப்பின்படி மாகாண சபைகளுக்கு அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படும் என்றும், ஆனால் போலீஸ் அதிகாரங்களை வழங்குவது புதிய நாடாளுமன்றத்தால் தீர்மானிக்கப்படும் என்றும் அவரின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் சுற்றுலா, ஊக்குவிப்பு, தொழில் பயிற்சி உள்ளிட்ட மாகாண சபைகளுக்கு இருக்கும் சில தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரங்களை அவரின் தேர்தல் விஞ்ஞாபனம் பட்டியலிடுகிறது. மேலும் காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மீறல்களுக்கு நீதி மற்றும் பொறுப்பு கூறல் பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை என அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ரணில் விக்ரமசிங்கே தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வடக்கில் தண்ணீர் பற்றாக்குறை பல ஆண்டுகளாக நீடிக்கும் பாரிய பிரச்சினை என்பதை ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் தனது அரசாங்கம் ஏற்கனவே கடல் நீரை நன்னீராக்கும் திட்டத்தை ஆரம்பித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஜாழ்ப்பாணத்திற்கான 6 திட்டத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும், 2027 ஆண்டு தொடங்கப்படும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் மன்னாரில் கடலில் கலக்கும் பாலியாறு ஆற்றின் குறுக்கே நீர்த்தேக்கத்தை அமைக்கவும் முன்மொழிந்துள்ளதுடன் ஆண்டுதோறும் தமிழ் இலக்கிய விழா நடத்துவதாகவும் அவர் தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூறியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று 3வது நாளாக ஆரம்பமாகியுள்ளது. அதன்படி காலை 9 மணிக்கு ஆரம்பமான தபால் மூல வாக்களிப்பு மாலை 4 மணி வரை உரிய அரச ஊழியர்களுக்கு அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை நேற்றும் இன்றும் முப்படை அதிகாரிகள் மற்றும் ஏனைய அனைத்து அரசு நிறுவனங்களின் ஊழியர்களும் வாக்களிக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது. நேற்று வாக்களிக்க முடியாத போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு இன்றும் தபால் மூலமும் வாக்களிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த 3 நாட்களில் வாக்களிக்க முடியாத தபால் மூல வாக்காளர்கள் எதிர்வரும் 11 மற்றும் 12 திகதிகளில் தங்களின் பணியிடம் அமைந்துள்ள மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் வாக்களிக்கலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினரும் பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளருமான நாமல் ராஜபக்ச உள்ளிட்டோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள முறைப்பாடு எதிர்வரும் 13வது திகதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த முறைப்பாடு கொழும்பு பிரதான நீதிவான் தேலின கமகை முன்னிலையில் நேற்று எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது நாமல் ராஜபக்ச சட்டவிரோதமாக சம்பாதித்த 15 மில்லியன் ரூபாவை முதலீடு செய்தமை தொடர்பில் இந்த முறைப்பாடு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் இந்த விசாரணை தொடர்பான அனைத்து ஆலோசனைகளும் சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக விசாரணைகளை மேற்கொண்ட குற்ற புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.
இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த தமிழக மீனவர்கள் 7 பேர் நேற்று காலையில் ராமேஸ்வரம் சென்றடைந்துள்ளனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடலுக்கு சென்ற ஆரோக்கிய இசாக் ராபின் செல்வகுமார் ஆகியோருக்கு சொந்தமான 2 விசை படகுகள் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படையினரால் கடந்த ஜூலை 23 கைப்பற்றப்பட்டது. படகுகளில் இருந்த 9 மீனவர்கள் மீதும் எல்லை தாண்டி மீன்பிடித்தல், தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். ஆகஸ்ட் 29 ஊர்காவற்றுறை நீதிமன்றம் 7 மீனவர்கள் மீண்டும் இலங்கை எல்லைக்குள் மீன்பிடித்தால் சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் விடுதலை செய்த அதே சமயம் ஹரிகிருஷ்ணன், சகாய ராபர்ட் ஆகிய இருவருக்கும் சிறை தண்டனை விதித்தும் உத்தரவிட்டது. விடுதலை செய்யப்பட்டு 7 மீனவர்களும் கொழும்பு விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டு புதன்கிழமை இரவு சென்னை சென்றடைந்த பின் மீனவர்கள் 7 பேரும் மீன்வளத்துறையினர் மூலம் தனி வாகனத்தில் ராமேஸ்வரத்திற்கு நேற்று காலை அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். இந்தியாவில் இருந்து அரசியல் கருத்துக்களை ஷேக் ஹசீனா கூறுவது நட்புறவை பாதிக்கும் செயல் என்று பங்களாதேஷ் இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக யூனுஸ் டாக்காவில் அளித்த பேட்டியில் பங்களாதேஷ் இந்தியாவுடன் வலுவான உறவுகளை மதிக்கிறது, ஹசீனாவின் நிலைப்பாட்டில் யாரும் திருப்தி இல்லை, ஏனென்றால் அவர் பேசுவது பிரச்சனையாக இருக்கின்றது, அவர் அமைதியாக இருந்திருந்தால் நாங்கள் மறந்திருப்போம், மக்களும் மறந்திருப்பார்கள், ஆனால் அவர் இந்தியாவில் அமர்ந்து கொண்டு பேசுகின்றார், இது யாருக்கும் பிடிக்கவில்லை எனவும் இது எங்களுக்கும் இந்தியாவுக்கும் நல்லதல்ல, இது அசௌகரியமாக உள்ளது, அட்டூழியங்களுக்கு எதிராக பங்களாதேஷ் மக்களுக்கு நீதியை உறுதிப்படுத்த இடைக்கால அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாகவும் அதற்காக அவர் மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வரப்படுவார் என கூறினார். அவரை திரும்ப அழைத்து வர வேண்டும், இல்லையெனில் பங்களாதேஷ் மக்கள் நிம்மதியாக இருக்க மாட்டார்கள், அவர் செய்த அட்டூழியங்கள் இங்குள்ள அனைவர் முன்னிலையிலும் விசாரிக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் வலிகாமத்தில் பெரும் துடுப்பாட்டு போட்டியாக வர்ணிக்கப்படும் தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரிக்கும் சுன்னாகம் ஸ்கந்தவரோதய கல்லூரிக்கும் இடையிலான துடுப்பாட்டு போட்டி தெல்லிப்பளை மகாஜனா கல்லூரி மைதானத்தில் நாளை ஆரம்பமாகின்றது. 2 நடைபெறும் இப்போட்டியானது 22 போட்டியாக நடைபெறுகின்றது. கிராமப்புறத்தில் துடுப்பாட்டத்தை வளர்க்கும் நோக்கத்துடன் இரு கல்லூரி சமூகத்தவர்களாலும் 2001 இப்போட்டி ஆரம்பிக்கப்பட்டு 2021 மற்றும் 2022 நாட்டில் ஏற்பட்ட COVID-19 தொற்று நோய் பொருளாதார நெருக்கடி காரணமாக நடைபெறவில்லை. இதுவரை நடைபெற்ற 21 போட்டிகளில் மகாஜனா கல்லூரி 5 போட்டிகளிலும் ஸ்கந்தவரோதய கல்லூரி 4 போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளதுடன் 12 போட்டிகள் வெற்றி தோல்வியின்றி சமநிலையில் முடிவடைந்துள்ளன. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.